வணக்கம் நண்பர்களே, இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட போறோங்க. நான் சாப்பிட போறேன், உங்களுக்காக வந்து இதே வீடியோவாக போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு நான் சாப்பிட போகிறத வீடியோவாக போட்டுருக்கேன். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மீன் வறுவல், என்னென்ன ஐட்டம் வச்சுன்னு சாப்பிட்றோம் பாருங்கள். இதெல்லாம் மீன் வறுவல் பாருங்கள். மீன், இது தக்காளி சாப்பாடு, தக்காளி சாதம் கலர் வந்து. இதுக்கு வேறு என்னென்ன சைட் டிஷ்ஷுன்னு பாருங்கள். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமன்றதாக சாமி கும்பிட்டாங்க. வெள்ளம், இந்த உடஞ்ச கடலை வெள்ளம் போட்டிருக்காங்க, உடஞ்ச கடலை வெள்ளம். இது வந்து நம்ம சாப்பாடு சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வாழைப்பழம் சாமி கும்பிட்ட இடத்துல கொடுத்தாங்க. இதையும் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறோம். சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாப்பாடு, தண்ணி இருக்குது பாருங்கள். ஒரு கேனை தண்ணி வச்சாச்சு, தண்ணி குடிக்கிறது வச்சாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இருக்குது, மீன் வறுவல் இருக்குது, சாப்பாடு சைட் டிஷ்ஷு வாழைப்பழம் இருக்குது, இந்த பொரி கடலை, இந்த நான் உடச்சக்கடலையும் வெள்ளமும் இருக்குது, இவ்வளோ பெரிய வெள்ளக்கட்டியும் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம சாப்பிட போகிறோங்க, பாருங்கள். சாப்பிட்டு முடிப்போம், சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ போடுவோம். சரிங்களா? பாருங்கள், பார்த்து ரசிங்க, கமெண்ட்டு லைக்கு எதனாலும் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் வியூவர்ஸ், அதாவது நான் இப்போ 2019 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன், ஆனால் வியூவர்ஸே இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டு இருந்தேன். வியூவர்ஸ் நிறைய தேவைப்படுது, நீங்கள் போடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ போட்டு விடுங்க. வியூவர்ஸ்னால் போடுங்க, இல்லை காய்கறி துப்புனாலும் துப்புங்க, எதனாலும் பண்ணுங்கள், நான் தொடச்சிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போடுங்க, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். சரிங்களா? வாங்க வாங்க, அருமையாக இருக்குங்க. தக்காளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, அதுக்கு வந்து இந்த வாழைப்பழம் சைட் டிஷ்ஷு. மீன் இருக்குங்க, இந்த பாருங்க மீன் இருக்கு. மீன் இருக்கட்டும், இருந்தாலும் இந்த தக்காளி சாப்பாடு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு பார்ப்போம், இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமை அருமை, வேற லெவலாக இருக்குங்க. தக்காளி சாப்பாடு, வாழைப்பழம், சூப்பர். அருமையான கிளைமேட்டு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. வாங்க வாங்க நண்பர்களே, வாங்க. அருமைங்க. நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு, முடிச்சுட்டேங்க. நாய் போடலாம், மீன் மட்டும் லைட்டா போட்டு வாசனையா இருக்கும், அப்பதான் நாய் நல்லா சாப்பிடும். மீன் லைட்டா போட்டா நாய் வாசனையாக சாப்பிடும். இங்க வேற யாரும் சோறு வைக்க ஆள் இல்லைங்க. நாய்ங்களுக்கு நாய் ரொம்ப காஞ்சி போய் செத்து போ, செத்து போற மாதிரி இருக்கு பாவம். ஆனால் கொஞ்சம் நம்ம சோறு வைப்போம். ஆ, முல்லை போட்டுருவான், ஏன்னா வசதியாக இருந்தால் தான் மீன் நல்லா சாப்பிடும் போது. தக்காளி சோறு, சாம்பார், ரத்தம் இதெல்லாம் வச்சு தாரம் மாட்டுதுங்க. கரெக்டாக மீன் கறிந்தால் தான் சாப்பிடுவோம். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஊர்லேயே எல்லாம் ஒரு நாள் தான் மீன் கறி செய்கிறாங்க. டெய்லி இது மீன் கறி வரணும், நம்ம எங்கே போக முடியும்? அருமை நண்பர்களே, சென்னை வரதராஜ் பாருங்க, நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல பாருங்க நண்பர்களே. அப்படி பார்த்துட்டு ஏதாவது நல்லதா எதனா சொல்லணும், இல்லை காய் துப்பினோம்னாலும் பரவாயில்ல, துப்பிட்டு போங்க, நான் துடைச்சிக்கிறேன் நண்பர்களே. நீங்க துப்பாம யார் துப்ப போறது? நீங்க துப்பினாதான் நான் நல்லா இருப்பேன். சரிங்களா? உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஏன்னா உங்களுக்கு யாரோ திட்டெல்லாம் போகிறது, நீங்கள் என்ன திட்டினாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள் நண்பர்களே அப்படின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? ஆனால் என்னெல்லாம் கழுவி ஊற்றலாம், நான் மீன் சாப்பிட்டு வந்துடுறேன்.
முள்ளு எதுக்கு பண்ணுங்க, முள்ளு அப்படி உள்ள போயிடுச்சு, கையெல்லாம் குளிச்சுட்டான். அதுதான் நண்பர்களே, நம்ம காட்டு முடிஞ்சாச்சு. இது எத்தனை பேர் நாய் வச்சிருக்கோம் தெரியுமா பாருங்க. வணக்கம் நண்பர்களே.